கொரோனா தொற்றை கடந்த ஆண்டு நாம் முறியடித்தது போலவே தற்போதைய இரண்டாவது அலை தொற்றையும் வீழ்த்த முடியும் என்று பிரதமர் நரேந்திர மோடி கூறியிருக்கிறார். அதற்கு கடந்த ஆண்டு கடைபிடிக்கப்பட்ட கட்டுப்பாடுகளையும் விதிமுறைகளையும் அதிக வேகத்துடனும் ஒத்துழைப்புடனும் அனைவரும் பின்பற்ற வேண்டும் என்றும் பிரதமர் கேட்டுக் கொண்டார். நாடு முழுவதும் கொரோனா தொற்றின் இரண்டாவது அலை மற்றும் தடுப்பூசி திட்டம் குறித்து பிரதமர் நரேந்திர மோடி நேற்று உயர் அதிகாரிகளுடன் காணொலி மூலம் ஆலோசனை நடத்தினார். இக்கூட்டத்தில் கொரோனா கட்டுப்பாடு, நோய் தடுப்பு பணிகள் மற்றும் தடுப்பூசி செலுத்தும் நடவடிக்கைகள் குறித்து பிரதமர் ஆலோசனை நடத்தினார். அப்போது பேசிய பிரதமர் மோடி, கடந்த ஆண்டைப் போல மக்கள் அனைவரும் மாநில அரசுகளுடன் ஒருங்கிணைந்து செயல்பட்டு மீண்டும் அதிகரித்து வரும் கொரோனா தொற்று பாதிப்பை முறியடிக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். மேலும் கொரோனா சிகிச்சைக்கு பயன்படுத்தப்படும் ரெம்டெசிவர் மருந்து உற்பத்தி மற்றும் விநியோகம் தொடர்பாக இக்கூட்டத்தில் பிரதமர் ஆய்வு செய்தார். தடுப்பூசி உற்பத்தியை மேலும் அதிகரிக்க வேண்டும் என்றும் பிரதமர் அதிகாரிகளை வலியுறுத்தினார். மருத்துவத்திற்கு பயன்படுத்தப்படும் ஆக்ஸிஜன் உற்பத்தியை அதிகரிக்க வேண்டும் என்றும் அதன் விநியோகம் தடையின்றி நடைபெற வேண்டும் என்றும் பிரதமர் அறிவுறுத்தினார். பரிசோதனைகள் மற்றும் நவீன சிகிச்சை முறைகள் மூலம் கொரோனா பாதிப்பை விரைவாக கட்டுக்குள் கொண்டுவர நடவடிக்கை எடுக்குமாறும் அதிகாரிகளை பிரதமர் கேட்டுக் கொண்டார். கொரோனா நோயாளிகளுக்கு மருத்துவமனைகளில் படுக்கை வசதி இருப்பதை உறுதி செய்ய தேவையான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்றும் அப்போது பிரதமர் கேட்டுக் கொண்டார். கொரோனா பாதிப்பு சூழலில் மக்களின் பிரச்சினைகளை தீர்க்க உள்ளாட்சி அமைப்புகளின் நிர்வாகங்கள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் பிரதமர் வலியுறுத்தினார். நேற்று முன்தினம் கொரோனா பாதிப்பு குறித்து பல்வேறு துறைகளின் உயரதிகாரிகளுடன் பிரதமர் ஆலோசனை நடத்தினார். அப்போது ஆக்ஸிஜன் தேவையை பூர்த்தி செய்ய மத்திய அரசு மேற்கொண்டுள்ள முயற்சிகள் குறித்து அதிகாரிகள் பிரதமருக்கு எடுத்துக் கூறினர். இதன் தொடர்ச்சியாக நேற்றைய ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றுள்ளது. பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை DD News@gmail.com என்ற மின்னஞ்சலிலும் தெரிவிக்கலாம்.